நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் பொது பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் சர் வீரசீகர மீது மூன்று அமைச்சர்கள் கடுமையாக குற்றம் சுமத்தியுள்ளதாக தெரிய வருகிறது. எதிர்வரும் 24 மணித்தியாலங்களில் வங்காள விரிகுடாவில் தாளமுகம் ஒன்று உருவாகும் சாத்தியம் காணப்படுவதாகவும் இந்த தாளமுகம் வலுவடைந்து இலங்கையின் வடக்கு கரையோரத்தை நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட் தொற்று பரவலால் மூடப்பட்டிருந்த பாடசாலைகளிலும் இரண்டாம் கட்ட கல்வி நடவடிக்கை இன்று ஆரம்பமாகிறது. இதற்கமைவாக தரம் 10, 11, 12 மற்றும் 13 தர வகுப்புகளின் கல்வி நடவடிக்கை இன்று ஆரம்பமாவதாக கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பெரேரா தெரிவித்துள்ளார். தங்களது வாழ்க்கையை மிகவும் சிறந்ததாக்கவும் வருமானத்தை அதிகரித்துக் கொள்ளவும் மக்கள் வெளிநாடுகளுக்கு செல்லுகின்றனர். அது தவறான விடயமல்ல என வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். மேலும் அது அவர்களின் எதிர்காலத்திற்கு சிறந்ததாகும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கேண்டியில் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அமைச்சர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். நகரங்களுக்கிடையிலான கடுகதி ரயில் சேவைகள் இன்று முதல் மீள ஆரம்பமாகும் என ரயில்வே திணைக்களம் தெரிவித்துள்ளது. மாகாணங்களுக்கிடையிலான பயண தடை நீக்கப்பட்டதை அடுத்து கடந்த முதலாம் திகதி முதல் மாகாணங்களுக்கிடையிலான அலுவலக ரயில் சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டது. கெரவலப்பட்டி யுகதினவை மின் நிலைய உற்பத்தியின் அமெரிக்காவிடம் ஒப்படைப்பதற்கு செய்து கொள்ளப்பட்ட இரண்டாவது ஒப்பந்தத்தை தான் இதுவரை பார்த்ததில்லை என கைத்தொழில் அமைச்சர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். நாட்டில் தற்போது நிலவி வரும் அத்தியாவசிய பொருட்களின் தட்டுப்பாடுகளை குறைக்க அரசாங்கம் முக்கிய முடிவொன்றை தீர்மானித்துள்ளது. லங்கா சதோச விற்பனை நிலையத்தில் 15 வகையான அத்தியாவசிய பொருட்களை சந்தை விலையில் விடவும் 1000 ரூபாய் குறைவாக கொள்வனவு செய்து கொள்ள முடியும் எனவும் வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவிக்கின்றார். நாடாளுமன்ற உறுப்பினர் மற்றும் அமைச்சு பதவி ஆகியவற்றை ராஜினாமா செய்யும் முடிவை நீதியமைச்சர் எலிசபிரி மீளப்பெற்றுள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது. ஒரே நாடு ஒரே சட்டம் தொடர்பான ஜனாதிபதி சேலனியை தொடர்பில் அரசாங்கம் தன்னுடன் ஆலோசனை நடத்தவில்லை என்பதால் நீதியமைச்சர் எலிசபிரி கடும் அதிருப்தியில் இருந்தார். மேலும் இந்த சேலனியின் தலைமை பதவி ஞானசார தேரருக்கு வழங்கப்பட்டமை தொடர்பிலும் எதிர்ப்பை வெளிப்படுத்தியிருந்தாா்.